இந்த பதிவுல நாம பார்க்க போற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊராட்சி. இயற்கை வளமும் ஆன்மீக நலமும் கொண்ட சாத்தம்பட்டியில மதங்களை கடந்து யார் வேண்டினாலும் அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல புதுமைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய புனித இன்னாசியார் திருத்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடமானது சுற்றிலுமாக பலதரப்பட்ட மக்களால், அதாவது எல்லா மதத்தினராலும் குடியிருக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினை சுற்றிலுமாக பிற மதத்தினர் இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களால் அவருடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும் வண்ணம் பல விதமான நன்மைகளும் புதுமைகளும் இந்த இடத்தில் நடந்திருப்பதால் அவர்களுக்கு இந்த இடம் ஒரு புனித பூமியாக இருக்கிறது. தொடக்கத்திலே 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்ற நிலையை அறிந்து கொண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இரு குடும்பங்கள் நடு ராத்திரியிலே, அதாவது 2-3 மணிக்கு ஒரு இரு குடும்பங்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஏன் இங்கே வந்தீர்கள் என்று இருவரும் பரஸ்பரமாக பேசிக்கொண்டதன் விளைவாக இந்த இடத்திலே புனித இன்னாசியார் எங்களுக்கு தோன்றியிருக்கிறார். அவர்தான் எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று ஒரு கதையாகவோ அல்லது ஐதீகமாகவோ நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. புனித இன்னாசியார் ஆலயம் 1843 அருள்பணி காவியர் அடிகளார் அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒன்று. இங்கு வீற்றிருக்கின்ற புனித இன்னாசியாரின் சிறுவம் என்பது ரபதேவ் அடிகளார் அவர்களால் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. இந்த இடம் ஒரு ஆன்மீக தலமாக மக்கள் அனைவராலும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளால் இன்றும் போற்றக்கூடியதாக இருக்கிறது. புனித இன்னாசன் வேண்டிக் கொள்கிற போது அத்துணையும் நடப்பதாக நம்பிக்கையாக கருதப்படுகிறது. எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் குடும்பத்திலே ரொம்ப பிரச்சனைகள் வந்து இன்னாசியார்ட்ட அடிக்கடி நான் அங்கே சாத்தம்பட்டியில் தான் வேலை பார்க்குறேன் வந்து. அப்போ இன்னாசியர் காலையிலையும் சாயந்தரமும் தரிசனம் பண்ணிட்டு வருவேன் வந்து. எங்கள் மனைவி வரவே முடியாது, நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களோட இருக்காங்க வந்து. எனக்கு நடந்த அற்புதம் தான் வந்து. இருந்தாலும் இன்னாசியர் வந்து நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க வந்து. ஒவ்வொரு நாள் அதை வந்து இன்னும் வெளியில் வெளியே வரலை வந்து மக்கள் வந்து நிறையா வந்து. இப்போ ரீசெண்டாக கூட திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தவங்க தான், டிரைவராக வந்தவங்க யதார்த்தமாக வேண்டியிருக்காங்க. எங்கள் 4 வயசுங்களாம் எங்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க, குழந்தை பேசணும் அப்படின்னு போய் ஒரு வாரத்துலேயே பேசிட்டாங்களா அடுத்து. அவங்க ஃபாதரை தொடர்பு கொண்டு எங்கள் குழந்தை பேசிட்டாங்கன்னா அடுத்த திருப்பி நன்றி செலுத்த வரேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் புதுமைகளும் புனித இன்னாசியார் வழியாக நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. கணவன் மனைவி இடையான பிரச்சனை அப்படி வருகின்ற போது கூட இந்த இடத்திலே அவர்கள் அந்த நன்மையான காரியம் நினைத்து பார்த்து இங்கு கொடுக்கப்படுகின்ற தீர்த்தத்தை அவர்கள் இருவருமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். கணவன் ஒருவேளை கணவன் பிரிந்து சென்றிருக்கலாம், மனைவி பிரிந்து சென்றிருக்கலாம், அந்த இருவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு இடமாக கூட இருக்கிறது. அதை பங்கு தந்தையினுடைய முன்னிலையிலே அவர்கள் இணைவதையும் நாம் பார்க்க முடியும். முறையற்றதனமாக யாராவது தகராறு பண்ணிக்கிட்டாங்க, தேர் வளம் வரும்பொழுதோ இல்லை சண்டைகளுக்கு வேணுக்குமே வம்பிழுக்கிறதுக்காக தகராறு பண்ணிக்கிட்டாங்கோ, எப்பா அந்த மாதிரியெல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டாதீங்கப்பா, இந்த இன்னாசியார் வாசலில் அந்த மாதிரியெல்லாம் தகராறு பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு இது நடந்தது உண்மையே மெய்ய பேர் சொல்ல விரும்பலை. பொன்னமராவதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய யாத்திரிகரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் தகராறு பண்ண போகிறான். தகராறு பண்ணும் பொழுது அவங்க கண்ணீர் மல்லிட்டு அழுதுட்டு இன்னாசியாரை உன் வாழ்த்துக்கு வந்துட்டு எங்களுக்கு இந்த கதியா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அங்கே நிப்பாட்டிட்டு திருப்பி வந்து இன்னாசியார்த்த சொல்லிட்டு போகிறாங்க. போரிட்டு போகும் பொழுது மூணையும் மாற்றக்குள்ள திருப்பி அவருடைய மனமாற்றம் படுறதுக்காக அவனுக்கு நிறைய இடர்பாடுகள். அவருடைய பையனுடைய தந்தையார் வந்து அந்த இந்து வழக்கப்படி போய் சாமி பார்க்க போகிறாங்க. சாமி பார்க்கும் பொழுது நான் தாண்டா இன்னாசியார், நான் தான் ஹாஸ்டலுக்கு வந்த பிள்ளைகளை ஏன்டா இந்த மாதிரி அலங்கோலப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லக்கூடிய நிலை. நமக்கு அதில் உடன்பாடு இல்லாட்டியும் நடந்த நிகழ்வை பிரதிபலிக்கிறேன் நான். அந்த மாதிரி வரும் பொழுது நான் என் வாதலுக்கு வந்த பிள்ளைகளை ஏப்பா அலங்கோலப்படுத்தினேன் அப்படின்னு அலங்கலப்படுத்தினாலும் யார் என்ன ஒன்று தலையும் தெரியாமல் காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய அப்பா கேட்குறாரு. கேட்கும் பொழுது இன்னமாடா பிரியலை, நான் தானே இன்னாசியார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த நிகழ்வு நினச்சி பார்க்கும் பொழுது மேசில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தது. அப்புறம் வழக்கம் போல் அந்த ஜெகநாதன் ஒரு பெரியவர் இருக்கிற கோயிலில் அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே பொன்னமராவதியிலேருந்து அந்த யாத்திரிகர்களை அழைச்சிட்டு வர சொல்லி அந்த நம்ம கிறிஸ்தவ மேத முறைப்படி சமாதானம் பண்ணி இது பண்ணி சமாதானப்படுத்தினாங்க. இருந்தாலும் மறு வருஷம் அந்த வருஷம் இல்லை. இந்த இடத்திலே ஒரு நீதியின் இடமாக இருக்கிறது. எந்த ஊரில் அதாவது 7 கிராமங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால்
அவங்க ஊர்லேயும் அதை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல உண்மையை மட்டும்தான் மக்கள் பேசுவார்கள் என்பதற்காக எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, இரண்டு நிலையில் இருக்கின்ற எதிர்தாரராக இருக்கலாம், வழக்கு தொடுத்தவராக இருக்கலாம், இந்த இருவருமே இங்கே இருக்கின்ற ஆழமரத்து அடியிலே ஒன்று கூடி சுமார் ஒரு 50-100 பேர் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி அதற்கான பிரச்சனைகளை பேசி முடிவெடுப்பார்கள். அப்படி பேசி முடிவெடுக்கிற போது ஒரு சமாதான நிலையிலே அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் தீர்ப்பு வழங்குவதல்ல, உடன்பட்டு போகக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அது முடிந்த பின்பாக இந்த ஆலயத்தினுடைய உள்ளே வந்து பங்கு தந்தையிடம், சிறப்பாக பங்கு தந்தையிடம் தண்ணீரை பெற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் ஒரு தண்ணீர் கொடுப்பது என்பது ஒருவருக்கு நாம் வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை இருவருமே பகிர்ந்து கொள்வார்கள், சமஸ்பர உடன்பாடு செய்து கொள்வார்கள். சரி, இதோடு இந்த பிரச்சனையை முடிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படியான ஒரு நிலை ஏற்பாட்டை ஏற்படுத்திக்கொள்வார். அதே வேளையிலே பல நிகழ்வுகள் நடந்திருப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். இங்கு பொய் சொன்னவர்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கு பொய் சொன்னவங்க இந்த வருஷம் வந்து பொய் சொல்லிட்டாமே அப்படின்னு பார்க்குறப்ப அந்த குடும்பத்தில் அவர் இறந்து விடுவதாக அல்லது நோய் வாய்ப்பட்டு விபத்துகளை சந்திப்பதாகலாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அடிக்கிறாவ பிடிக்கிறாவ ஏதோ பிடிங்கிட்டாவ ஏதோ பிடிங்கிட்டாவ அப்படின்னு வந்து அவங்க பண்ணினது அக்குறும்பா, நம்ம அவங்க பண்ணதும் நமக்கு அக்குறும்பா இருக்கணும். அப்படி வந்து என்ன சரியே நீ இப்படி பண்ணுறாவளே ஆள் தேவையில்லையே அப்படின்னு வந்து அது காலில் அடிச்சு வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அது உடனே திருடனே நுழைஞ்சு அந்த கண் தெரியாமல் பண்ணி பிடிச்சி திருடனே நுழைஞ்சு இங்கே உள்ளுக்கு நுழையில கண் ரெண்டும் தெரியாமல் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கோயிலை பார்த்தா ஒரு பயம் இருக்கு, நல்லது நடக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இன்னாசியா இருக்க போனா நம்பிக்கை இன்னாசியா மேல இருக்கு. ஒரு பயம் இருக்கு, பயம் இருக்கு. என்ன பயம்? நாங்களே நாங்கள் வேற ஒருத்தம் கிடந்து என்னத்தையும் எடுத்துருவோம், இந்த இடத்துல இருந்து எதுவும் தொட மாட்டோம். திருடின பொருட்களை அவர்கள் இதே இடத்திலே அதை எங்கே திருடினார்களோ அந்த இடத்தில் போட்டு சென்று விட்டதாக மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. எனவே இந்த இடம் ஒரு புனித இடமாக இருக்கிறது. ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்படின்னா அவங்க வந்து இந்த இன்னாசியார் கோயிலுக்கு திருவிழாக்கு ஒவ்வொரு திருவிழாக்கும் இங்க சமைச்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து திருவிழாக்கு வந்து தங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு திருவிழாக்கு வந்த நேரம் வந்தவங்க தாலி செயின் வந்து தொலைஞ்சு போச்சு அந்த திருவிழாவில் கூட்டத்தில். அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கு. இன்னாசியார சன்னிதானத்தில் வந்து நம்ம திருவிழா கொண்டாடின நேரம் இப்படி தொலைஞ்சு போயிட்டே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட ஊருக்கு போயிருக்காங்க. அப்போது அவங்க கனவுல வந்து இன்னாசியார் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் அதே கோயிலுக்கு போய் நீங்கள் எந்த இடத்துல சமைச்சிங்களோ அந்த இடத்துல அந்த அடுப்பு வச்ச இடத்துல தோண்டி பாருங்கள், உங்கள் செயின் கிடைக்கும் அப்படின்னு. இவங்க அது கனவுல வந்தது உண்மையிலே நடக்குமா என்னென்ன ஒரு ஆனாலும் நம்மளுக்கு நம்பிக்கையோடு வந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழித்து வந்து அந்த அதே அடுப்பு இருந்த இடத்துல தோண்டியிருக்காங்க, அங்கே அந்த தாலி செயின் கிடச்சிருக்கு. அதனால் அது ஒரு பெரிய இந்த அதிசயமாக நினச்சி இப்போ ஆண்டுதோறும் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து இதே மாலமரத்தடியில் இன்னாசியாருக்கு இந்த ஊரில் திருவிழா போகிற மக்களுக்கெல்லாம் அவங்க சமைச்சு நன்றி அறிதலாட்டு அப்படி சமைக்கிறாங்க. இப்படி இன்னாசியருடைய திருவிழா என்பது ஜூலை மாதம் 31ஆம் தேதி. அதற்கு முன்பாகவே 10 நாட்கள் அதற்கு முன் தயாரிப்பாக சரியாக 21ஆம் தேதி இந்த கொடியேற்றமும் அதை தொடர்ந்து 10 நாட்களும் நவநாள் திருப்பலியும் நடைபெறும். சிறப்பாக முதல் நாள் அதாவது சரியாக 21ஆம் தேதி இந்து மக்களுடைய சிறப்பு வழிபாடாக இருக்கும். கடைசி நாள் 30ஆம் தேதி மாலை நேரத்திலே சிறப்பு தேர் வழிபாடு இருக்கும். 3 தேர்களை உள்ளடக்கியதாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான தேர். அந்த நாள் நள்ளிரவிலே சுமார் ஒரு 3000 மக்கள் இங்கே ஒன்றிணைந்து அந்த புனித தேரை இழுப்பதற்காக வருவார்கள். அந்த முழு இரவுமே மக்கள் நிரம்பி வழியக்கூடிய இடமாக இந்த இடம் அப்போது இருக்கும். மிகச்சிறப்பாக இந்த விழாவானது அந்த நாட்களிலே எல்லா மக்களாலும் கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி இது, எங்களுக்கு இதுதான் குலதெய்வம். எப்பவுமே நாங்க இங்கதான் இருப்போம். எங்களுக்கு நாங்க தலசாச்சு கீழே படுத்தோம்னா எங்க பிள்ளை குட்டிக்கு ஆடு மாடு எதுக்கு முடியலனாலும் முதல்ல அதை கூப்பிட்டோம்னா தான் எங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். ஒரு மாடு முடியலன்னாலும் உடனே என்ன சேரணும்னா எங்களுக்கு அந்த மாடு சரியா போயிடும். குழந்தை வெளியிலுக்கு முடியலைனாலும் என்ன செய்யணும், நாங்கள் எங்கேயும் போய் புனங்கிட்டு வீட்டில் இருந்தோம்னாலும் உடனே வெள்ளை குருதையை போட்டு வந்துடுறாங்க, சாட்டை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க விடாதுவா. உடனே மக்கிய நாள் பிள்ளைகளை தூட்டி வீட்டுக்கு வந்துடும், இல்லைன்னா அந்த பிள்ளைகளை அங்கே புனைக்கிறோம்.
அந்த அப்ப அந்த மாதிரி இது இருக்குது தெய்வம். அதுக்காக நாங்க வந்து இந்த இடம் பூரா அந்த பங்குகளை விட்டு கொடுத்து பாதருக்கு விட்டு கொடுத்து நாங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு குல தெய்வம் மாதிரி கடவுள், இதுதான் இதை வச்சுதான் அப்புறம் எங்களுக்கு மே கடவுள். இப்படி இன்னாசியார் மீது அவர்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய கடவுளை விட இப்படி இன்னாசியார் சக்தி வாய்ந்தவர். ஏனென்றால் அவர்கள் கேட்கிற போது அழுது கொண்டு அல்லது குழம்பி கொண்டு இப்படி இன்னாசியாரே இந்த ஆலயத்தில் இருந்து மட்டுமல்ல அவருடைய தோட்டத்தில் இருக்கலாம், அவருடைய வீட்டு வீடுகளில் இருக்கலாம், அப்படி அங்கிருந்து இந்த இன்னாசியாரே எங்களை காப்பாற்று என்று சொல்கிற போது அதை உடனடியாக அந்த தக்க நேரத்திலே கேட்கிற பொழுதே அவர்கள் கேட்கின்ற வரங்களை கொடுத்திருக்கிறார். கல்யாணம் பண்ணா எங்கள் இந்து மத கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போக மாட்டோம், இங்கே வந்து தேங்காய் உடச்சி எடுத்தா அப்புறம் எங்கள் கோயிலுக்கு போவோம். இது எங்களுக்கு இப்படி ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்கோம். சாத்தம்பட்டியில் முதல் மரியாதை என்பது சாத்தம்பட்டியினுடைய மக்களுக்காகத்தான். ஏனென்றால் இங்கிருந்தவர்கள் இந்து மக்கள், அவங்களுக்கு ஏன் முதல் மரியாதை கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் தங்களுடைய இடத்தை முழுவதுமாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை சார்ந்த இடம் என்பதால் அவர்களுக்கு முதல் மரியாதை. இது கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தாலும் கூட அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். எல்லா நிலைகளிலும் அவர்கள்தான் முதல் மரியாதை பெற்றுக்கொள்வார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சரி கோயிலுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபாதர் கவர்னராக அவங்களுடைய வளர்ச்சி பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்போ இங்கே வந்து பள்ளிக்கு வந்து இங்கே அஞ்சாவது வகுப்புலேருந்தான் இருந்துச்சு. நான் படித்தேன் இங்கே அஞ்சாவது படித்தேன். ஆனால் நானே எத்தனையோ இதுக்கு வேண்டதில் வச்சுக்கிட்டேன், எத்தனையோ இப்போ உத்தியோகங்களை நான் வாங்கியிருக்கேன். ஒரு பிள்ளை அப்பாட்ட எப்படி கேட்குமோ அதே போல தான் இன்ன வரைக்கும் நான் வந்து என்ன செய்த கேட்டு நடத்தின வரையேன். எந்த ஒரு செய்தி செஞ்சாலும் என்ன செய்த போய் எங்கள் அப்பாட்ட நான் என்ன வேண்டுமோ அது நடக்கும். ஒவ்வொரு இது சீக்கிரத்தில் நடக்கும், ஒவ்வொன்றும் லேட்டாகவும் நடக்கும். நிறைய விஷயத்தில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தில் கஷ்டத்தை வரும், என்னப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டே நான் நினைப்பேன். இருந்தும் அப்புறமா அது நினைக்கும் போது இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய விஷயத்தில் எனக்கு ஒதுக்கியிருக்காரு. வீடு கட்டினதுலேருந்து எல்லாத்துலேயுமே எனக்கு இன்னாசியார் கூட வந்திருக்காரு. இந்த சுற்றி உள்ள எல்லா மக்களுமே இந்த இன்னாசியாரை அவங்க வீட்டில் உள்ள ஒரு குல தெய்வமாக நினைக்கிறாங்க. அந்த இன்னாசியார்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுனாலும் அந்த இன்னாசியாருக்கு சம்மதம் இருந்தால் தான் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த கோயிலில் இன்னாசியார் முன்னால் பூ போட்டு பார்க்குறது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பூ போட்டு பார்த்து அது வந்து அவங்க சம்மத உத்தரவு இன்னாசியார் கொடுத்தா தான் அந்த பொண்ணு பார்க்கவே போவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தையே வேண்டாம் அப்படின்னு, அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு கடவுள் சித்தம் வந்து இன்னாசியார் வழியாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறதா நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சொத்துக்கள் வாங்க போகணுமோ, ஏதாவது வீட்டுக்கு ஆடு மாடு அப்படி ஏதாவது நல்ல கொஞ்சம் விலை மதிப்புள்ள பொருட்கள் வாங்கணும்னா இன்னாசியார்கிட்ட வந்து உத்தரவு கேட்டு இது எந்த பிரச்சனை இருக்காது நல்லபடி நடக்கும் அப்படின்னு அந்த உத்தரவு கிடச்சாதான் அதை செய்கிறாங்க. இல்லைன்னா எவ்வளோ பெரிய காரியம்னாலும் அது வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. வீட்டில் ஒரு பெரியவர் அவர் சொல்கிறத கேட்டு தான் நம்ம நடக்கணும். அதை மாதிரி இன்னாசியாருக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இன்னாசியார் அனுமதி இல்லாமல் அவங்க செய்ததே கிடையாது. அதனால அப்படி செய்யும் போது நல்லதாக நடக்கிறதா நம்புகிறாங்க. நிறைய பேர் வேண்டுதலை செய்ய வர்றாங்க. அது ஒரு சிலர் வந்து குழந்தை இல்லைங்கிற பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது குழந்தை வந்து கிடச்சோடனே அதுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு காலையில் கூட ரெண்டு பேரும் முடி எடுத்தாங்க. 2015 வந்து எனக்கு வந்து டெலிவரி டைம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது முதல் நாள் விடியற்கால 4 மணிலேருந்து மதியம் 1:15 வரைக்கும் வந்து எனக்கு ஃபிட்ஸ் வந்து பயங்கரமாக இதாகிடுச்சு. பிளட்டு வந்து யூரினில் கலந்து ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சர் நிலைமைக்கு நான் போயிட்டேன். அப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கல்வி அறிவு இல்லாதவங்கனால உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது வந்து அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கைவிட்டாங்க. இனிமேல் வந்து இவங்களை வந்து காப்பாற்ற முடியாது, ஒன்று வந்து தாயையும் பிள்ளையும் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து ஹஸ்பண்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப இது இல்லாதவங்க. அப்போது வந்து எதுவுமே கையில் இல்லை, பிளட் இல்லை, கையில் பைசா இல்லை. கையில் கொண்டு போகும்போது வந்து இங்கே நாங்கள் வந்து பார்த்த ஹாஸ்பிட்டல்னால கம்மியாக தான் பைசா கொண்டு போயிருந்தோம். அங்கே போய் எங்களுக்கு வந்து கேட்டது வந்து எடுப்பே கேட்டது 1.5 லட்சம் ரூபா பைசா கொடுத்தா தான் வந்து நாங்கள் இது பண்ண முடியும், அப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அந்த கண்டிஷனில் வந்து எல்லாருமே யாருமே எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை. அப்பா இங்கே வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து பிளட் வாங்க போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அப்போதைக்கு வந்து அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள் வந்து இங்கே சேரதா. அவங்க வந்து இங்கே சேர எப்படியாவது வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நல்லா அவங்கள்ட்ட தான் ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே போல சொல்லிட்டோம், இதுதான் என் பையன், அவனுக்கு வந்து இப்போ 7 வயசு ஆகுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். அப்போ வந்து இங்கேசியாரோட அற்புதம் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, எங்களை பற்றி காப்பாற்றிருக்க முடியாது. எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இங்கேசியாராக செயல்பட்டது யாருன்னா அது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் தானே நான் சொல்லுவேன். ஆண்டவர் நம்மிடம் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் இந்த இடத்திலே வந்து நம்முடைய தேவைகளை கேட்கிற போது நிச்சயமாக அப்படி இன்னாசியார் நமக்காக பருந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் வாருங்கள், புதுமைகளையும் நலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.